வாமா, வா வா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்ச தெரியாத மாதிரி இருக்கியா? என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? என்னது இது? பாத்ரூம் ஹேங்கர்ல மாட்டி கிடக்கு, அங்க மாட்டா சாரு தாலி கட்டின. பா குளிக்கும் போது காட்டியிருப்பான். எப்படிப்பா கட்டலாம்? இதுல ஜெட்டியா கைட்டு ஹேங்கர்ல மாட்டுறதுக்கு? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி புடிச்சா தானே, இல்ல வேற ஏதாவது? பா தெரியாம பண்ணிருக்கீங்க. தெரியாம பண்ணிருப்பானா? பாத்தியாமா சாரு தெரியாம பண்ணிருப்பாராம். தெரியாம பண்ற விஷயமா அது? ஒரு மதிப்பு இல்ல, அத்தனை பேர் கூடி அவ்வளவு மந்திரத்தை சொல்லி ஹோமத்தை வளர்த்து கழுத்துல தாலி கட்டினாக்க பாத்ரூம் ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்காரு சாரு. போய் தொலையட்டுன்னு இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். ஒழுங்கா சமைக்க தெரியல, சரி பரவாயில்லன்னு விட்டேன். வீட்டு வேலையெல்லாம் சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு, சரி பரவாயில்லன்னு விட்டேன். அப்பாப்பா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு மொபைலை நோண்டிட்டே இருக்கு, சரி போகட்டும்னு விட்டேன். பாதி நாள் காலையில இருந்து சமைக்கிறதே கிடையாது, சரி தொலையுதுன்னு விட்டேன். இப்ப தாலியை கைவிட்டு சுத்துறாரு. சாயங்காலம் நான் போய் பாக்குற வரைக்கும் அது அங்கேயே கிடக்குமா? கழுத்துல ஒரு தாலி இருக்கான்னு கூட தெரியாது ஆம்பளைக்கு. இதையும் போகட்டும் விட்டா அப்புறம் நான் அதுக்கு இந்த வீட்டுல? உங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தீங்க, சரின்னு தான் விட்டோம். இப்ப இது கூட கேட்கக்கூடாதா? அப்ப நாங்க எதுக்கு இங்க? இவன் ஏதாவது குடும்பப்படுத்துறோமா? இவன் இஷ்டத்தரா இருக்கா? இதே நாங்க பார்த்து கல்யாணம் நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லிக் கொடுக்காம இவன் அப்ப எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. நீ சரியில்லைனா உங்க அப்பா அம்மா பத்தி பேசுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. உங்க அப்பா அம்மா உன சரியா வளக்கலப்பா, உனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. உங்க அப்பா அம்மா போதுமா? என்ன 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 வேணாங்கற, உனக்கு எதுவுமே தெரியலே சொல்றப்பா. என் அம்மா அப்பாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. விஜய் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க அப்பா கிட்ட? அவர் மட்டும் என் அப்பா மரியாதை இல்லாம பேசலாமா? உங்க அப்பா அம்மா பத்தி பேச முடியும்? நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு ஒரு எழுபது தெரியாம உங்க அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க. இதே சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் திரும்ப திரும்ப. விஜய் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ மரியாதை இல்லாம பேசிட்டே போற. அந்தால மட்டும் என் அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறமா? விஜய் நான் சொல்லிட்டே இருக்கேன் போறோம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அவர நிப்பாட சொல்லு. உனக்கு ஒரு மண்டும் தெரியல, நாங்க யாரும் இல்ல. சைலண்டா உட்கார சொல்லு. உங்க அப்பா ஒரு கேவலமான ஆள் பா, ஒண்ணு தெரிய சரியில்ல. பேசாம உட்கார். What did you just say? அவர கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. டேய் விஜய், நீ இன்னும் குளிக்கலையா? நீ என்ன நீ மச மசன்னு நின்னுட்டு இருக்க? அவனுக்கு சட்டை அயன் பண்ணி வை. இதோ பண்றேங்க. அப்புறம் சமையல யார் பாத்துக்கிறது? காலையில எந்திரிச்சா டீ வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டேய் விஜய் சீக்கிரம் எந்திரிடா, டைம் ஆகுது இல்ல. நீயாவது நான் சொல்றத கேளு. கூட ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? எல்லாத்தையும் நான் ஒருத்தியே பாத்துக்கணும். கல்யாணத்தை தள்ளி போடணுமா? விஜய் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? ஏய் நீ தானடி சீக்கிரம் பண்ணிக்கலாம் சொன்ன. ஆமா விஜய் எனக்கு தெரியுது, நான் தான் சொன்னேன், நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னேன், நான் தான் உன்னை வீட்டில் பேச சொன்னேன். ஆனா எனக்கு தெரியல, இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு.